சனாதனம்னா மாறாததுன்னு அர்த்தம்னு அவனே சொல்கிறாங்க. மாறாதது இல்லை, அவங்களே எப்போ வந்து வேதத்தை வந்து வாயால் சொல்கிறத விட்டு வெள்ளக்காரனுடைய அச்சுறுல போய் அடித்தாங்களோ அன்னைக்கே அது மாறி போச்சு. உச்ச நீதிமன்றங்கிற அமைப்பு எப்படி இருக்கு, உயர்ஜாதிக்காரர்களுடைய மன்றமாக தான், இன்னமும் சமூக நீதி வரல. பல கோயில்களில் அது நியமனம் பண்ணுறது நீதி அரசர்கள் போய் பார்த்துட்டு ஆகமப்படியே கட்டப்படலை கோயிலே. இந்த உயர்ஜாதி நீதிபதிகள் அந்த அதில் இருக்காங்க. என்ன கேட்டால் ஆர்எஸ்எஸ் உணர்வாளர்களாக இருந்து நாங்கள் அதுக்கு முதல்ல அறக்கட்டை ஷாக்காவில் பயிற்சி பெற்றவர்களே நீதிபதிகளாக இருக்காங்க. செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது கூட சுலபம், ஆனால் நம்ம ஊரில் கர்ப்ப கிரகத்துக்கு போகிறது அவ்வளோ எளிது, அவ்வளோ கடினம் அப்படின்னாங்க. அது என்ன செவ்வாய் கிரகத்தை விட தாழ்ந்த விஷயமா இருக்கு. டெல்லியில் இப்போ ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க, என்னன்னா 356 356. நீங்கள் ஜனங்கள் ஓட்டு போடலாம், நாங்கள் நினச்ச உடனே காரணம் சொல்லாமே கிடைக்கலாம். என்கிட்ட இருந்து அவர் ஓமைக்காக சொன்னார் உடனே, அப்போவே செங்கோலை சொல்லியிருக்காருன்னு உடனே மோடி பிடிச்சிடக்கூடாது, இப்போ அண்ணாமலை சொல்லிடக்கூடாது. அனைத்து சாதியினரும் அச்சலாகலாம் அப்படிங்கிறது வந்துட்டு பெரியாரினுடைய ஒரு நீண்ட நாளாக வந்துட்டு பெரியார்களுடைய மனசில் இருந்த ஒன்று. பெரியாரினுடைய வழி வந்த ஒரு பெரியாரின் தொண்டர் வந்துட்டு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக வந்துட்டு பதவி பிரமாணம் எடுத்து அந்த முயற்சியை அன்னைக்கே கொண்டு வராங்க. இன்று வரை அது வந்துட்டு ஓரளவிற்கு தான் செயல்படுத்த முடிகிறது. பெரியார் அவர்கள் மறைந்தும் வந்துட்டு ஒரு 50 ஆண்டுகளில் கடந்திருந்தாலும் முழுமையாக திராவிடர் கழகத்திற்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் நம்மளால் கொண்டு வர முடியலை அப்படிங்கிறதுல வந்து கலைஞர் வந்து உறுதியோடு அதை செயல்படுத்தினார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த அளவுக்கு உறுதியோடு இருந்தார் கலைஞர்? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டேன். நேற்று அவருடைய பிறந்த நாள் விழாவில் கூட என்னுடைய உரையை இருந்தார் சொன்னேன். ஒரு ஆட்சிக்கு வரும்போது அந்த ஆட்சியில் சாலைகள் போடுறது, அணைகள் கட்டுறது, பள்ளிக்கூடங்கள் வைக்கிறது, பள்ளிக்கூடம் வைக்கிறது கூட நம்ம நாட்டில் சமதர்மம் இது குலதர்மம் பிரச்சனை இருக்குது, மனு தர்ம நாட்டில் இப்படி சில காரியங்கள் செய்யும்போது மருத்துவமனை இதெல்லாம் செய்யும்போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும், இல்லைனாலும் எதிர்ப்பு இருக்காது அதிகமாக. ஆனால் அடிப்படை கொள்கையில் கை வைக்கிற மாதிரி கோயிலை திறந்து விடுறது, சாதி ஒழிப்பு சமத்துவ உறவு உண்டாக்குறது, இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் செய்யும்போது பாதிக்கப்பட்டவன் சும்மா இருக்க மாட்டான். அதில் இந்த நாட்டில் பார்ப்பனியம் ஆரியம் வைதிகம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெயரில் அது வந்து நம்ம வடமெடுத்தாள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரிசையாக சொல்லிட்டு என்ன சொல்கிறான் இப்போ சனாதனம், சனாதனம் சனாதனம்னா மாறாததுன்னு அர்த்தம்னு அவனே சொல்கிறாங்க. மாறாதது இல்லை, அவங்களே எப்போ வந்து வேதத்தை வந்து வாயால் சொல்கிறத விட்டு வெள்ளக்காரனுடைய அச்சுறுல போய் அடித்தாங்களோ அன்னைக்கே அது மாறி போச்சு. அப்போவே அந்த வேதத்து வேதத்தினுடைய சக்தியே வந்து அந்த உச்சரிப்பில் தான் இருக்குது, அதை விட்டு அவங்கள தவிர வேற யாரும் உச்சரிக்கக்கூடாது பண்ணால் அந்த சக்தி போயிடும், அதுக்கு தான் அந்த இடத்துல போய் நிற்கிறோம், அதுதான் கடவுள்கிட்ட சொல்லும்போது அவரே தேவைப்படுறாருலாம் சொல்கிறவங்க அதை அச்சடித்து கொடுத்து அல்லது கேசட்டில் போட்டாலே நிச்சயமாக வந்து அதுக்குரிய வாய்ப்புகள் கிடையாதுன்ற அளவு சனாதனம் மாறி போச்சு. இப்போ சனாதனம் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வருது. அப்போ அவங்களுடைய பிடிமானம் ஒரு 3000 வருஷம் 5000 வருஷத்து பிடிமானம் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 100 வருஷம் ஆயிருக்கு. இப்போ டாக்டர் நாயர் பேசியிருக்கார், நாயர் சிந்திய முத்துக்கள்னு போட்டு புத்தகம் போட்டிருக்கோம். இங்கேயே பக்கத்தில் இருக்கிற நம்ம விக்டோரியா பப்ளிக் ஹால் ரெனோவேட் பண்ணுறாங்க பாருங்கள், கார்பரேஷன் பில்டிங்க்கு அடுத்த கட்டடம். அந்த கட்டடத்தில் பேசும்போது 1917 சொல்கிறார், ஒரு தாழ்த்தப்பட்டவன் அர்ச்சகனாக வர முடியுமா இந்த நாட்டில், ஒடுக்கப்பட்டவன் அவன் எவ்வளோ தான் விஷயம் தெரிஞ்சான். இப்போ வேதம் படிக்கணும் ஆனால் சட்டம் படிக்கிற எல்லாரும் வக்கீலாகலாம். அதே மாதிரி மற்ற மதங்களை பார்த்தீங்கன்னாக்கா பாதிரியார் ஆகிற யார் வேணாலும் அந்த 7 வருஷம் படித்து ஆகலாம்.
மௌல்வி யார் வேணாலும் ஆகலாம். இங்கே அப்படி இல்லையே, இங்கே வந்து நான் தான் படிக்கணும், எந்த ஜாதியில் தான் வணக்கணும், எங்கள் பரம்பரையை தான் வரணும். முதல் முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பித்தது ஜாதி ஒழிப்பு. கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆயுதிராவிட மக்கள் வெளியே நிற்கணும். அதுக்கப்புறம் கோயில் திறந்தது வந்து 33 போராட்டம், 23 போராட்டம், அதுக்கப்புறம் 38. அது எல்லாம் செஞ்ச பிற்பாடு ஒரு கட்டத்தில் ராஜகோபாலாச்சாரியார் தான் செஞ்சார்னு, மதுரை வைத்தியநாதையர் செஞ்சார்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு திருப்பங்கள் கொடுத்தாங்க. சரி, அந்த கட்டத்தில் வந்து பெரியார் சொன்னார், கருவறையில் தான் அந்த ஜாதி பாம்பு உள்ளே போச்சு, எனவே கருவறையில் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கலைஞர் வந்து நெஞ்சில் ஒரு தைத்த புல்லோடு நான் அவரை புதைக்கிறேன், ஏன்னா அவருடைய விருப்பம் நிறைவேறாத ஆச்சுன்னு வருத்தப்பட்டார். இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே அந்த நெஞ்சில் தைக்கிற முள்ளை எடுக்கக்கூடிய அளவுக்கு வச்சு, காரணம் என்னன்னு கேட்டார். ஏற்கனவே பயிற்சிகள் கொடுத்து உச்ச நீதிமன்றம் 3 அந்த 3 பார்த்தீங்கன்னாக்கா எதிர்மறையான தீர்ப்பு கொடுக்கல, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் இக்க வச்சதை பயன்படுத்தி, சந்து பொந்துகளை பயன்படுத்தி, சட்டத்தினுடைய சந்து பொந்துகளை பயன்படுத்திக்கிட்டு பண்ணுறாங்க. உதாரணமாக கடைசியாக கொடுத்த தீர்ப்பில் 2016 அந்த 2016 அந்த தீர்ப்பில் பொந்துகள உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடெல்லாம் செல்லும், அந்த ஆகம பயிற்சி கல்லூரி அது வச்சுட்டாங்க, எல்லாரும் செய்யும். ஆனால் கடைசியில் என்ன அந்த பிரச்சனைன்னா, இதுக்கு மேலே யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவங்க தனித்தனியாக வழக்குகள் போகலாம் அப்படின்னு கடைசி வரி கொடுக்க, தனித்தனியாக வழக்குகள் போடலாம்னா உச்ச நீதிமன்றத்தில். உச்ச நீதிமன்றங்கிற அமைப்பு எப்படி இருக்குது, உயர் ஜாதிக்காரர்களுடைய மன்றமாக தான், இன்னமும் சமூக நீதி வரலை, இந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ வந்து மக்கள் போராட்டம், சட்ட போராட்டம் மக்கள் போராட்டம் இப்படி மாறி மாறி வந்தது. மக்கள் தீர்ப்பளிக்கிறாங்க, ஆனால் இங்கே சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுறாங்க, ஆனால் அந்த சட்டத்தை பற்றி விமர்சனம் பண்ணும்போது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் அது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இந்த மாதிரி காலகட்டத்தில் பல மாதிரி வியாக்கியானம் செய்கிறாங்க. வியாக்கியானம் செய்கிறப்ப இந்த வேகமாக இது செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு விடாமல் நடந்துகிட்ருக்கு. அதனுடைய தடை தான் காரணம் என்னென்னா, இந்த ஜாதி ஆதிக்காதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், ஆதிக்கவாதிகள் இதுவரையில் தங்களுடைய அனுபவிச்ச ஆதிக்கத்தை விடுறதே இல்லை. பல கோயில்களில் அது நியமனம் பண்ணுறது நீதியரசர்கள் போய் பார்த்துட்டு, ஆகமப்படியே கட்டப்படலை கோயிலே. ரெண்டாவது இன்னொன்று, இப்போ வந்து கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, கோயில்களை பார்த்து ஆகம கோயில்கள், ஆகமம் இல்லாத கோயில்கள் என்ன அடையாளம் காட்டுங்க அப்படின்னா, ஆகமம் இல்லாத கோயிலில் கும்பிட்டா என்ன ஆகும், அனுமதிக்கலாமா? அப்போ அந்த கோயிலை இடிங்கன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்களா இவங்க? இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாச்சு, அப்போ நடைமுறையில் அது பஸ்ஸை யார் வசூல நிறுத்துறாங்களா? இப்போ உதாரணத்துக்கு இறங்கி போகணும்னா, இங்கே பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது மிக முக்கியமாக, அதே மாதிரி மற்ற இடங்கள்ல ஆகமப்படி ஆகமம் தெரியாதவர்கள் வடபழனி கோயில்ல அர்ச்சகரா இருக்காரு கொடுத்துருக்கிறாரு நீதிபதி விசாரணை பண்ணவர். அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒண்ணும் இல்லை. ஆக இதுல சந்து பொந்து எங்கேயாவது இருக்கிறப்ப என்ன பண்றாங்க, அந்த உயர் ஜாதி நீதிபதிகள் அந்த அதுல இருக்காங்க. என்ன கேட்டா, RSS உணர்வாளர்களா இருந்து நாங்கள் அதுக்கு முதல்ல அறக்கட்டை ஷாக்காவில் பயிற்சி பெற்றவர்களே நீதிபதிகளாக இருக்காங்க, அவங்க இதுதான் சந்தர்ப்பம்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. ஆகவே இப்போ இந்த பந்து எங்கே இருந்ததுன்னா, முதல்ல வெறும் கருவறைக்கும் இதுக்கு வந்து ஒரு கொடுமை என்னன்னா, மனிதன் வந்து மனித உரிமை போகிறது, மனித உரிமை போர், சம உரிமை போர். செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது கூட சுலபம், ஆனால் நம்ம ஊரில் கர்ப்ப கிரகத்துக்கு போகிறது அவ்வளோ எளிது, அவ்வளோ கடினம் அப்படின்னு ஆகினா, அது என்ன செவ்வாய் கிரகத்தை விட தாழ்ந்த விஷயமா? அது இத்தனைக்கும் அதில் என்ன இருக்குன்னா, இவ்வளவும் அந்த தந்திரங்கள், சூழ்ச்சிகள், சட்டத்தினுடைய சந்து பொந்துகள், அதனால் ஆதிக்கவாதிகள் இருக்காங்களே, கடைசி துளி வரையில் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் இயற்கை நியதி, அந்த ஆதிக்கத்தை விட மாட்டாங்க. ஏன்னா அது 5000 3000 ஆண்டுகளாக அவங்க அனுபவிச்சு வந்தது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையில் வர்றாங்க. அதுவும் மக்கள் வந்து ஜனநாயகத்தில் நம்ம இருக்கோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜனநாயகத்தில் அமைதி வழியில் பெரியார் இதுவரையில் சுயமரியாதை திருமணம், மாற்றங்கள், பெண்ணுக்கு சொத்துரிமை, பெண்ணுக்கு படிப்புரிமை, பெண்ணுக்கு மற்ற உரிமைகள், இது எல்லாத்தையும் சுயமரியாதை திருமணத்திலையும், திராவிட இயக்கத்தினுடைய தனித்தன்மை என்னென்னா, வன்முறையில் நம்பிக்கை இல்லாத இயக்கம்,
வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இதுவரையில் பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு கொடுமை இருந்ததுன்னா பல ஆத்திரம் அது வந்திருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி வந்துடக்கூடாது, மத சுதந்திர உரிமைங்கிறது கூடன்னு கான்ஸ்டியூஷனல் பண்டிட்ஸ் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தை உருவாக்கின கர்த்தாக்கள் இருக்காங்களே, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்த்தாக்கள் அம்பேத்கர் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, மத சுதந்திர உரிமை அப்படின்னு வரும்போது கூட அது அன்ஃபர்டல்ட் எல்லை இல்லாத சுதந்திரம், அதில் யாரும் கை வைக்க முடியாதுன்னு 25-26 சொல்ல, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி ஹெல்த் அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இது ஓகே, அதாவது அது முதல் ப்ரையாரிட்டி அதுதான். பொதுமக்களுடைய அமைதிக்கு இது கேடாக இருந்ததுனாக்கா இது இந்த முறையை மாற்றலாம். ஏற்கனவே சீர்திருத்த உணர்வுகள் இருக்குன்னு சொல்லியாச்சு, அப்படி இருந்தும் நீதிமன்றங்கள் அதை எடுத்துக்கல. இப்போ அந்த மாதிரி வந்து மக்களெல்லாம் ஆத்திரத்தோடு வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு என்ன ஆகும், இப்போ ஏன் கோயிலை வந்து சீல் வைக்கிறான், இல்லை கலவரம் ஜாதி கலவரம் ஆகிடும் திறந்துருந்தா அப்படின்னு போட்டால் அது நிரந்தரமாக பண்ண முடியுமா, அவங்க பண்ண முடியாது வராது. ஆகவே தான் நீண்ட காலமாக இந்த போராட்டம் ஆதிக்கவாதிகளுக்கும் அடிமையாக இருக்கிறவன் அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறப்போ அது இருக்காது, அது வந்து இரத்த சிந்தாத ஒரு அமைதி புரட்சியாக வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் பல விஷயங்களை சட்டபூர்வமான ஒரு போராட்டமாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வாக்கி அரசாங்கங்களுக்கு என்ன செய்ய முடியும், அரசாங்கங்கள் நல்ல முற்போக்கு அரசாங்கத்தை உருவாக்க முடியும், ஓட்டு ஜனநாயகத்தில் அவங்க சட்டத்தை செய்ய முடியும். சட்டத்துக்கு அனுமதி கொடுக்கற வேண்டியவர்களில் கோளாறு பண்ணுறாங்க ஆளுநர், அதே மாதிரி பல விஷயங்கள் அப்படி வரும்போது ஒவ்வொரு எதிர்ப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஹடில் ரேஸ் மாதிரி ஒரு தடை ஓட்டை பந்தயத்தில் தாண்டி 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 வர்றதுனாக்கா அதுக்குரிய காலத்துக்கு எடுக்கிறது, அப்படி தான் இருக்குது. அது இப்போ ஒரு ஒவ்வொரு கட்டத்துலேயும் வருது, எல்லா கட்டத்துலேயும் மக்கள் வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க, அதனால தான் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரசாங்கம் அதில் பின்வாங்கலை, சட்ட போராட்டம் நடத்தும் போது தெளிவாக சட்ட போராட்டத்தை நடத்துகிறாங்க. மக்களை தயாரிக்க வேண்டிய வேலை எங்களை மாதிரி இருக்கக்கூடிய வேலை, அது அரசாங்கம் செய்ய முடியாது. அது வந்து ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு என்னன்னா, இஃப் பப்ளிக் ஒப்பீனியன் மார்ச்சஸ் ஃபார்வர்ட் லா கம்ஸ் லிம்பிங் கெயின். எந்த கருத்தாக இருந்தாலும் அம்பேத்கர் காலத்தில் இந்து கோட் பில் வந்தது, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறத அவங்க அனுமதிக்கலை. காங்கிரஸ்காரங்களே ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவரே அதுக்கு ஒத்துழைக்கலை, நேரு அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இதை மனம் நொந்து போய் என்ன பண்ணார் அம்பேத்கர், அதுக்காகவே பதவியை விட்டு போயிட்டார். அவர் நான் கொள்கையே செய்ய முடியாத எதுக்கு நான் பதவியில் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பதவியை விரும்புவாங்க, கொள்கையை விரும்புகிறார் அவர், அதனால தெளிவாக போயிட்டாரு. அந்த காலகட்டத்தும் வேற, அதே இதில் அடுத்த கட்டத்தில் யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வரும், அதில் கலைஞர் உருவாக்குறார். அதில் பார்த்தீங்கன்னாக்க 2006 பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் நிறைவேறிச்சாங்க, காலம் வாரத்தை போதிக்கிறது. அதனாலவா வந்து காலம் வந்து சில விஷயங்களை தாராளமாக செய்யும், நேற்று மறுத்தவங்க இன்னைக்கு வர்றாங்க, அதே மாதிரி பெண்களுக்கு படிப்பக்கூடாதுன்னா அடுத்து இன்னைக்கு காலம் மாறுது. உதாரணமாக பெண்களை எடுத்துக்கொண்டிங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்தில் இந்த இயக்கம் எவ்வளோ பெரிய அமைதியான புரட்சி செஞ்சுருக்குங்கிறதுக்கு உதாரணம், நம்பிக்கையோடு செய்யணும். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது, நீங்கள் சொல்கிறது 100 நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா முன்னே நாங்களே திருப்தி அடையலை எல்லாத்துக்குமே வந்து, ஏன்னா இப்போ 205 பயிற்சி எடுத்தவங்களில் ஒரு 10 இறந்து போனாங்க, ஏன்னா 20 ஆயிடுச்சு. இருக்கிறவங்களுக்கு உடனடியாக லாபம் போடணுங்கிறது ஒன்றும், ரெண்டாவது அந்த கல்லூரியை நிறுத்தியிருந்தாங்க பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் அந்த கல்லூரியில் பயிற்சிகள் வரணும், ஏன்னா அவங்கவுங்களுக்கு அரசு ஊழியர்னு சொன்ன ஒருப்பாடு வயதை பொறுத்த வரையில் அவங்க என்ன பண்ணுறாங்க ரிட்டையர் ஆகிறாங்க. அப்போ இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை, இளைஞர்கள் வர்றாங்க, எல்லா ஜாதி இளைஞர்களும் வர்றாங்க, 69% இடஒதுக்கீடு படி அது ரெக்ரூட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லுது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ நடத்த முடியாத அளவுக்கு, ஏற்கனவே இருக்கிறவங்களையே உள்ள விடாம அளவுக்கு சில தீர்ப்புகள்ன்ற நந்திகள் வந்தது. ஆகவே நல்லா சொன்னார் கலைஞர், ஒரு உதாரணம் சொன்னார் நந்தனாருக்கு. நந்தனார் காலத்தில் கூட என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே கதைப்படி அது நடந்ததா இல்லையாங்கிறது அப்புறம் கதைப்படியே சிதம்பரம் போகிறார் போய் இப்பெல்லாம் பார்த்தா அவர் நாங்கினியில் பிரவேசம் பண்ணார், ஆள் வெளியே வந்தார், அதுக்கப்புறம் வந்தவுடனே
அப்ப கூட என்ன உரல் கேட்டதா, நந்தியே விலகி இருந்தான் சொன்னார். அதை அடிக்கடி கலைஞர் சொல்லுவார், நாங்கள் கூட்டங்களில் சொல்லுவோம், என்னன்னா நந்தியே விலகிடுன்னு சொன்னார, தவிர நந்தனே உள்ளே வான்னு சொல்லலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நந்தனை உள்ள அனுப்புற இயக்கம் இந்த இயக்கம். இப்ப அவங்க கொதிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நந்தனை எப்படி அந்த இடத்துக்கு போறது, நாங்க தான் இருப்போம் அந்த இடத்துல அப்படின்னு. இப்ப பாக்குறதுக்கே முதல்ல உரிமை உடலை, நந்தியை விலகி வைக்கி பார்த்தாலே பெரிய விஷயம். ஆனால் நந்தியைதான் அவரை விலகி சொல்ல முடிஞ்சதே தவிர, நந்தனை உள்ளே வான்னு அழைக்கிற சக்தி அவருக்கே இல்லை அந்த காலத்துல. அவங்க அதை கதைப்படிய நந்தியை மட்டும்தான் அந்த போக சொன்னாரு, அங்க இருந்துகிட்டே பாருந்தான் சொன்னாரு தவிர கிட்ட வாழணும். இப்ப அப்படி இல்லை, நீ கிட்ட வந்து மணி அடி, மற்றவரை கூப்பிடு, அந்த அளவுக்குன்ன உடனே துடிக்கிறாங்க, மின்சாரத்துல கையை வச்ச மாதிரி அலறாங்க. அப்ப அந்த போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கு, சந்திப்போம் அந்த பிரச்சாரத்தை செய்யும். நிச்சயமா ஒரு கேள்வி கண்டிப்பா அந்த கேள்வி வந்து முன்வைச்சே ஆகணும். பெரியாரையும் கலைஞரையும் குறிப்பிட்டவர்களையும் வந்துட்டு இவர்கள் தெலுங்கர்கள் இவர்கள் கன்னடர்கள் அப்படிங்கிற ஒரு ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் இடையிலான ஒரு போர் அப்படிங்கிறத கடந்து தமிழ் தேசியமா இல்லை திராவிடமா அப்படிங்கிற ஒரு மாற்றத்திற்கான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு தற்போது தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து ஏற்படுத்துகிறாங்க. கலைஞருடைய புகழுக்கும் களங்கம் விளைக்கும் விதமாக, பெரியாருனுடைய புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் விதமாக வந்து நடைபெற்று இருக்குது. இது மாதிரியான ஒரு அரசியல் போக்கு, ஒரு திராவிடம் வந்துட்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, திராவிடம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்துட்டு தன்னுடைய பணியை வந்துட்டு செய்ய வேண்டிய இடத்துல இது இடையூறாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், தாராளமாக எப்படின்னா வெளிப்படையான பேச்சுக்கள் வெளிவரும். இது வெளிப்படையானது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புராணங்களை உதாரணம் சொல்லுவார். சில நேரங்களில் சங்கராச்சாரியார் எடுத்து சொல்கிறப்ப பெரியார் சொன்னார், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு மாதிரி ராமாயணத்தை பார்த்துங்க, மற்றது பாருங்க எப்படி அந்த வாழ்க்கையை, அந்த கோர்ட்டில் என்னென்ன நடக்கணும்னா ப்ரொசீஜர் கோட், சிவிலுக்கு ஒரு ப்ரொசீஜர் கோட், கிரிமினலுக்கு ஒரு ப்ரொசீஜர் கோட், அது மாதிரி ராமாயணம் பாரதம் இதெல்லாம் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறது ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சங்கராச்சாரியார் சொன்னார், ராஜகோபாலாச்சாரியார் சொன்னாங்க இந்த கருத்தில். அது மாதிரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர்களுடைய எதிரிகள் இதுவரையில் வெற்றி பெற்றதுக்கு காரணமே அவங்களுடைய வீரமோ விவேகமோ அல்ல, இந்த ஆரிய திராவிட போராட்டம் தந்திரங்கள் சூழ்ச்சி அதை விட எல்லாம் முக்கியம். இதிலிருந்து இந்த காட்டி கொடுக்குறவனை தயார்படுறது, விபீஷணனை வந்து ராவணனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சோற்று கடன்னு சொன்னால் வாலி, நான் வாலியக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வாலி சொல்கிறான், நான் கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணனை செஞ்சோற்று கடன் நான் இருப்பேன், எங்கள் அண்ணனை காட்டி கொடுத்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனை ஒழித்துட்டு விபீஷணன் வர்றார். விபீஷணன் ராவணன்கிட்ட இருந்த வரையில் அரக்கன், இங்கே வந்துட்ட உடனே அவர் விபீஷணன் ஆழ்வார் சிரஞ்சீவி. அதே மாதிரி இரணியனுக்கு பிரகலாதம் தான், அங்கே இருக்கிற வரையில் அசுரன். ஆனால் காட்டி கொடுத்து அப்பா செஞ்ச தப்புன்னு சொந்த மகன் வளர்த்த கடை மார்பிளை பாயுதுங்கிற மாதிரி உண்டாக்குனாக்கா உடனே பிரகலாதம் இவர் தான் நல்லது. அப்படி புராண காலத்திலிருந்து உருவாக்கி வந்ததுன்னு இப்போ அரசியல் வடிவங்கள் நீங்கள் சொன்னது, வேற தமிழ் தேசியம்னு அந்த உணர்வை உண்டாக்குனதே முதல்ல தமிழுங்கிற வார்த்தையை உண்டாக்கி, தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிகன்றப்ப தமிழ் வாழ்கன்னொடனே 6 மாதம் ஜெயில், எப்போ 38ல் ராஜகோபாலாச்சாரியார், அப்போல்லாம் இவங்க எங்கே இருந்தாங்கன்றது கருவில் கூட இல்லை இவங்க, இவங்களுக்கு வரலாறு கூட தெரியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எதிரிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ், அவர்களுக்கு ஒரு முகமூடி குதிரை அவ்வளோதான் தவிர வரல, ஒரு அந்த பொய்க்கால் குதிரை, இவங்க அந்த பொய்க்கால் குதிரையில் இவங்க வந்து ஆடலான்னு நினைச்சி இவங்க வந்து அவங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு அதுக்குள்ளே எழுத்து பேசினா, இப்போ உடனே அந்த எது முக்கியமான விஷயமோ பொருள் காணாத போனதுக்கு பதிலாக விவாதம் வந்தேன், இது வந்து தமிழா திராவிடமா, தமிழா தமிழ் தேசியம் பெருசா திராவிட தேசியம் பெருசான்னா எது முக்கிய இஷ்யூவோ, எது பிரச்சனையை திசை திருப்பக்கூடியது, திசை திருப்பி விட்டுட்டு தாங்க அது மூலம் பயன்படுத்துக்கு சில முகவர்கள் தேவை. அவங்க எப்பவுமே களத்தில் இது வரல, நேரடியாக வந்தது இல்லை. ராமாயணத்திலேயே எப்படி வந்து ராமர் இல்லம்ப இருக்கு சுக்ரீவனை ஆதரிச்சுட்டு வாலியை கொல்றாரு, நேருக்கு நேர் களத்தில் வந்து வாலியை கொல்லலை, மரத்துக்கு பின்னால் இந்த மரம் தான் பயன்படுது இவங்க பின்னால் இருக்கிறதுக்கு, அந்த பயன்படுறது மரங்கள் மாதிரி இல்லை மரத்தமிழர்கள் இருக்காங்க. இறுதியான கேள்வியா, இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். கலைஞருக்கு நூற்றாண்டுங்கிறத முன்னிட்டு கலைஞருக்கு பேனா சிலை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கோரிக்கையா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அதற்கு மத்திய அரசு பேனா சிலை மெரினாவில் அமைக்கப்படணும் அப்படிங்கிறதுல ஐயாவினுடைய கருத்து. நாங்க ரொம்ப தெளிவா, ஏங்க ஒரு மனிதருடைய தனித்தன்மை என்னங்கிறது ஒரே ஒரு சின்ன உதாரணம். ஏன்னா
இப்போ அடிக்கடி வந்து செங்கோல் 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 தான் பயன்படுது, செங்கோல் கருங்கோல் ஆயிடுச்சு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு வார்த்தை சொன்னார் கலைஞர், எத்தனையோ எதிர்ப்புகள் சந்தித்தார் அவர் மாதிரி வந்து அந்த இயக்க நெருக்கடி காலத்தில் நாங்கள்லாம் சொன்னோம், எவ்வளோ அவருடைய சமயோச்சிதம் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ சொல்லலாம். இன்னைக்கு கூட ஒன்று எழுதியிருக்கேன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு. நெருக்கடியில் சொந்த பத்திரிகையில் நாம் எழுத முடியாது, தந்தை பெரியார்னு விடுதலையில் எழுதக்கூடாதுன்னு சென்சார் பண்ணாங்க. நாங்கள் தணிக்கைக்கு ஆட்பட்டதில் கடுமையான கத்திரிக்கோள், அவதி, அடக்குமுறை, மனிதனுக்கு தான் இது வரையில் அடக்குமுறை இருக்குது, ஜெயிலில் போட்டிருக்காங்க. கருத்து சுதந்திரத்தை பத்திரிகையை அடக்குமுறையில் ஆக்கினதில் முரசொலி, விடுதலை, தீக்கதிர் இந்த மாதிரி பத்திரிகை போகிறாங்க. அப்படி நாங்கள் அவஸ்தப்பட்டிருக்கிற அந்த பத்திரிகை அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு அப்போ அப்போ ஒன்று சொன்னார் கலைஞர், அவர் அடிக்கடி மிரட்டுறதுக்கு டெல்லியில் இப்போ ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க, என்னன்னா 356 356, நீங்கள் ஜனங்கள் ஓட்டு போடலாம், நாங்கள் நினச்ச உடனே காரணம் சொல்லாமே கலைக்கலாம் கலைக்கலாம். அரசியல் சட்டத்தில் காரணம் வச்சுருந்தாங்க, அரசியல் சட்ட கருத்தாக்கள், ஆனால் அதில் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணாங்க, அங்கேயே ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு இடுக்கு வச்சாதான் வசதியாக இருக்கும் அவர்களுக்காக, ஒரு ஒரு காரணமும் இல்லை, ஆளுநர் பரிந்துரை செய்யணும்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு முதல்ல ஆளுநர்கிட்ட ஆளுநர் அவங்க ஆள் தான் இருக்காங்க, ஆனால் இங்கே ஒரு ஆளுநர் நேர்மையாக ஒரு பஞ்சாப்லேருந்து வந்திருந்தார் அந்த ஆளுநர், அந்த ஆளுநர் என்ன பண்ணார், கையெழுத்து போடல, ஒன்று அறிக்கை கொடுக்கல, மாற்றி எழுதி கொடுங்கன்னாங்க, கொடுக்கல. மேலே உட்காந்துருந்தவங்கள யோசனை கேட்டாங்க, என்ன செய்கிறது, குடியரசுத் தலைவர் இங்கே இருக்கிறவர் அந்த தந்திரங்கள் ஆரியம் எப்படி போகுது, ஒன்று தந்திர பொண்ணு தேடி பார்த்தா ஒரு வார்த்தை கிடைச்சிது, அதர்வைஸுங்கிற வார்த்தை இருக்காது, எப்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதர்வைஸுங்கிற, அந்த அதர்வைஸுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு மக்கள் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைச்சாங்க. கலைஞருடைய அரசாங்கம் ரெண்டு முறை பொய்யான காரணங்களை வச்சு, ஈழத்தமிழருக்காக வந்ததுங்கிறது ஒரு முறை, இன்னொன்று வந்து என்ன ஒரு இதுக்கு ஒரு காரணம் இல்லாத அதர்வைஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை சந்தையில் போய் வந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்தபோது ஒரு கருத்தை சொன்னார் அப்போ என்னுடைய என்கிட்ட இருந்து, அவர் ஓமைக்காக சொன்னார், உடனே அப்போவே செங்கோலை சொல்லியிருக்காருன்னு உடனே மோடி பிடிச்சிடக்கூடாது, இப்போ அண்ணாமலை சொல்லிடக்கூடாது, உதாரணம் அவருக்கு தெரியாது எல்லாம், அவன் புதுசாக வந்தவர் அவர். அப்போ சொன்னார், என்னிடமிருந்து எதை வேணாலும் நீ எழுதுகோலை செங்கோலை வேணாலும் பிரிக்கலாம் எடுக்கலாம், என்னுடைய எழுதுகோலை நீங்கள் பறிக்க முடியாது, இது என்னுடைய உரிமை, இதை வச்சு நான் எல்லாத்தையும் எழுந்து அப்படின்னா, அந்த எழுதுகோலால் தான் இயக்கத்துக்கு மேலே ஆள் வந்தால் பேசினா பயம் அப்படின்னு நான் கேட்காது, எழுதித்தான் மறுபடியும் அந்த இயக்கத்துக்கு தூயிர் விட்டுனார். அந்த எழுதுகோலை அவர் வாழா பென் இஸ் மைட்டியர் தன் தி சோடுங்கிறத இதுவரையில் பழமொழியாக தான் நம்ம கேட்டிருக்கோம். பேனா வந்து வாழ்முனையை விட ரொம்ப, எல்லாரும் மேடையில் பேசுவாங்க வாழ்முனைன்னு, ஆனால் வாழ்முனையாக அதை பயன்படுத்தி பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்தி காட்டினவர் ஒரே ஒருத்தர் நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர், அதை செஞ்சார். ஆகவே அவருடைய வாழ்நாளில் மற்றவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, எழுத்துலகத்துக்கே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டாகும், வெறும் கலைஞருக்கு மட்டும் இல்லை, எழுத்தாளர்களுக்கு ஒரு தனிப்பெரிய மரியாதை. பேனா அவருடைய பேனாவுடைய சின்னம் அங்கே இருக்கு அப்படின்னா, அந்த சின்னத்தை வெறும் நட்டு போய் ஒரு கொடியேற்றுற மாதிரி நடாமல் ஒரு புதுமையை உண்டாக்கி, ஏன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம், செயற்கை நுண்ணறிவு வேகமாக பரவுற காலம், அறிவியல் காலம், அறிவியல் தாண்டி அறிவியல் நுண்ணு அறிவியல் வந்தாச்சு, அறிவியலையும் தாண்டி செயற்கை அறிவு வந்து அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் போய் பழைய காலத்து முறை மாதிரி, பழைய காலத்தில் நம்ம சிலை செய்கிறோம், வள்ளுவருக்கு சிலை, இவருக்கு சிலை, அவர் சிலை, 133 எல்லாம் வைக்கிறோம், ஆனாலும் இப்போ அவங்களுக்கு தோன்ற முறை என்னென்னா, ஐயா நினைவிடம் இருக்குது, கலைஞருடைய நினைவிடம் இருக்குது, அங்கே அவருக்கு எது பிடித்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இதாக இருக்குது, பக்கத்தில் கடற்கரை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா இப்படி ஒன்று செஞ்சுருக்காங்களா அப்படின்னு. இப்போ எல்லாரும் அமெரிக்காவுக்கு போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறப்ப மிக முக்கியமாக அந்த சுதந்திர தேவி சிலையை வந்து பிரான்ஸ் நாட்டுக்காரன் தான் செஞ்சான், அந்த நாட்டுக்காரன் செஞ்ச உடனே இன்னொரு நாட்டுக்காரன் செஞ்சான்னு கடலில், ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய சிலை இவ்வளோ அதுக்கு ஒத்தலை கடலில் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கல அவங்க, உடனே அது இப்போ மறுபடியும் மாற்றி கூட புதுசு பண்ணியிருக்காங்க, இப்போ வச்சுருக்காங்க. அப்போ அந்த சுதந்திர தேவி சிலையை பார்க்கும்போது ஒரு அதிசயத்தோடு பார்த்துட்டு வர்றோம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது.
அந்த அமைப்பை அங்கே தெளிவாக காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பெருமை சேர்க்குற அளவுக்கு, ஒரு எழுத்தாளர்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி, ஒரு காவியத்துக்கு எழுத்து வந்த ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பாற்றல், அந்த படைப்பாற்றலுக்கு கருவி வேணாம். எழுத்தாளர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் இதோ முன்னோட்டமாக நான் இருக்கேன் பாருங்கள். எழுத்து தான் எப்பவுமே காலத்தை வெல்லக்கூடியது. ஆமாம், காலம் தோற்று போகும், எழுத்து நிற்கும், வெற்றி பெறும். அந்த எழுதுகோல் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், செங்கோல்கள் பிரச்சனைக்குரியதாகும், கருங்கோல்களாகும். எழுதுகோல் வந்து நிமித்த முடியாது, அதை வளைக்க முடியாது. செங்கோலை வளைக்கலாம், வளைஞ்சு போச்சு. ஆனால் இந்த எழுதுகோலை வளைக்க முடியாது, அது நெருக்கடி காலத்திலேயே காட்டியிருக்கும். இந்த பேனா வளையலை, அது மிக முக்கியமாக. அது மட்டுமே இல்லை, இன்னும் கேட்டால் பேனாவை அப்படியே வச்சுக்கோங்க, இன்னொரு மரபு உண்டு. இப்போ நீதிமன்றத்தில் ஒரு மரபு உண்டு. என்ன அந்த மரபுன்னு கேட்டால், தூக்கு தண்டனை அறிவிச்ச நீதிபதி என்ன பண்ணுவார், வெள்ளக்காரங்காலத்திலேருந்து அந்த காலத்திலேருந்து வந்த ஒரு மரபு வந்து இன்னமும் பின்பற்றப்படுது. எழுதி முடித்த உடனே அந்த பேனாவுடைய உள்ள முடிச்சிடுவாங்க, முடிச்சு போட்டுருவாங்க இந்த தீர்ப்பு சொன்னோடனே. இது ஒரு பழைய காலத்து முறை, இருந்தாலும் அதை பின்பற்றுறாங்க. அது கூட உடையும், ஆனால் இது வந்து உடையாது அப்படிங்கிற கருத்தை வச்சுருக்காங்க. அது ஒரு உருவகம், அது ஒரு சிறப்பு. இதில் போய் பிரச்சனை உண்டாக்குறது அரசியல் பொறாமைத்தனமே தவிர, அல்லது குற்றஞ்சாட்டணுங்கிறதுக்காக தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லை. 150 அடி உயரத்தில் சிலையை வைக்கிறோம், அது ஒரு பெரிய பிரம்மாண்டமானது. அதுவே வந்து சிவனுக்கு வச்சா ரொம்ப பெருமையாக இருக்கும், அதுலேருந்து தண்ணி வருது, அதில் முக்கண்ணன் வருதுன்னு டெல்லியில் வச்சா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மற்றது இருக்குது, ராமர் சிலை இப்படி இருக்குன்றாங்க. ஒவ்வொரு பெரிய அளவுக்கு பட்டேலுக்கு நான் சிலை வச்சா அது ரொம்ப பெருமைங்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு பெரிய உருவம் வச்சுருக்காங்க. அப்படி வரும்போது அந்த கருத்துக்களை மையப்படுத்துகிறாங்க. கருத்துக்களை வைக்கும்போது பழைய பத்தாம் பசலித்தனம் இல்லை இல்லை. பேனாங்கிறதுக்கு பாருங்கள், எந்த காலகட்டத்துலேயும் பேனாவுடைய உருவம் மாறுமே தவிர, பயணம் மாறுமே தவிர, இப்போ எல்லாத்துலேயும் நினச்சி நினச்சி நம்ம எழுதலை. நம்ம நின்ன உடனே அதுலேயே மையை உள்ளப்பட்டு தள்ளிட்டோம், தள்ளின உடனே அது தந்த உடனே மையோடு நம்ம முடிஞ்ச உடனே தூக்கி போட்டு அடுத்த பேனாவை எடுத்துக்கிட்டு எழுத ஆரம்பிக்கிறோம். பேனாவினால தான் எழுத முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு. அதுக்கு ஒரு சிம்பலிசம், அந்த சிம்பலிசம்ங்கிறது பாருங்க உருவகப்படுத்துனது, அது வந்து உரிமை. பென் இஸ் மைட்டியர் தன் தி சோடுங்கிறதுக்கு பாருங்க, ரெண்டையும் எடுத்து இதில் என்னங்க இது சின்னதாக இருக்குது அது பெருசாக இருக்குது இதில் செய்ய முடியுமான்னு விளக்கம் சொல்லக்கூடாது. அதனுடைய தத்துவம் தான் முக்கிய முக்கியம். ஆகவே தான் அந்த சின்னத்தை அனுமதி கொடுத்துட்டாங்க. பசுமை தீர்ப்பாயம் நல்லா சொன்னாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் போய் வழக்கு போடுவேன்னு சொல்கிறது பாருங்க, இது ஒரு ஆற்றாமை அல்லது அறிவு போதாமை, அவ்வளவுதான் தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே சரியானது. நிச்சயமாக அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்து தமிழ் திசை காமதேனு டிஜிட்டலினுடைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் கலைஞர் பற்றிய பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.